அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னை புனிதர்கள் 33 என்னும் தொடரில் இன்று 33வதாக நிறைவாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இத்தொடரின் தலைப்பு மரியன்னை புனிதர்கள் என்று இருந்தாலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் இத்தொடரின் நிறைவாக நான் சேர்க்க விரும்புகிறேன். காரணம், நம்மோடு வாழ்கிற நம்முடைய திருத்தந்தை நமக்கு எல்லாவற்றிலும் எடுத்துக்காட்டாக வாழ்கிற ஒரு தந்தை. பரிவு, இரக்கம், துணிவு, நேர்மை, எளிமை, இவை அனைத்திலும் நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிற நம் திருத்தந்தை பிரான்சிஸ் மரியன்னை பக்தியிலும் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள். பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். முதன் முதலாக திருத்தந்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே ரோமையிலே 4 பசலிக்கா பேராலயங்கள் இருக்கின்றன. பேதுரு பசலிக்கா, பவுல் பசலிக்கா, லாத்திரன் பசலிக்கா மற்றும் மேரி மேஜர் மரியன்னை பசலிக்கா. மிகவும் புகழ்பெற்ற பசலிக்கா புனித பேதுரு பசலிக்கா தான். ஆனால் திருத்தந்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் திருத்தந்தை பிரான்சிஸ் முதன் முதலாக சென்றது மேரி மேஜர் என்று அழைக்கப்படுகிற மரியன்னை திருத்தலத்துக்கு சென்று தான் அன்னை மரியாவிடம் ஜெபித்து தன்னுடைய பணியை அவர் தொடங்கினார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் வெளிநாடுகளுக்கு திருத்தூது பயணமாக செல்கின்ற பொழுது, இதுவரை 36 முறை அவர் சென்றிருக்கிறார், ஒவ்வொரு முறையும் மேரி மேஜர் பெரிய கோவில் என்று அழைக்கப்படுகிற மணி பனிமி அன்னை திருத்தல பேராலயத்துக்கு சென்று ஜெபித்துவிட்டு தான் அவர் வெளிநாடுகளுக்கு செல்கிறார். வெளிநாட்டிலிருந்து திருத்தூது பயணத்தை முடித்து திரும்பி வருகின்ற பொழுது விமான நிலையத்திலிருந்து நேரடியாக அவர் மேரி மேஜர் பேராலயத்துக்கு சென்று அன்னை மரியாவுடைய பாதத்தில் ஒரு பூங்கொத்தை வைத்து நன்றி செலுத்திவிட்டு தான் தன்னுடைய இல்லத்திற்கு அவர் திரும்புகிறார். இதை ஒரு பழக்கமாக அவர் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, முடிச்சவள்கும் மாதா என்கிற பக்தி முயற்சியை ஜெர்மனி நாட்டிலிருந்து அவர் அர்ஜென்டினா நாட்டுக்கு கொண்டு போனார். இதற்கு முன்பாக யாருக்கும் இந்த பக்தி முயற்சி தெரியாது. முடிச்சவள்கும் அன்னை மரியா என்கிற ஒரு பக்தி முயற்சி திருத்தந்தை பிரான்சிஸ் அந்த பக்தி முயற்சியை பரப்பி மக்கள் மத்தியிலே அன்னை மரியா நம் வாழ்வின் துன்ப சிக்கல்களை விடுவிக்கின்ற ஒரு தாய் என்கிற பக்தி முயற்சியும் அவர் பரப்பியிருக்கிறார். அன்னை மரியா மீதும் ஜபமாலையின் மீதும் பக்தி கொண்டவர். கொரோனா காலத்தில் 2020 ரோமை நகரில் மேரி மேஜர் பேராலயத்தில் ரோமை நகரின் பாதுகாவலியாகிய அன்னை மரியாவிடம் சிறப்பாக உலக மக்கள் அனைவருக்காக மன்றாடியவர். சிறிய நாட்டு மக்கள் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட போது 6000 ஜபமாலைகளை அவர்களுக்கு திருத்தந்தை அனுப்பி வைத்து ஜபமாலை ஜெபியுங்கள், ஆறுதல் பெறுங்கள் என்று சொன்னார். அன்னை மரியா மீது பக்தி கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸை நாம் எல்லா விதங்களிலும் பின்பற்றுவோமாக. இந்த தொடர் இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. நன்றி.